ஹாய், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி எறா முட்டை பொடிமாஸ். எறாவையும் முட்டையும் வச்சு பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் எறா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது என்னென்னாக்கா, நான் ஜிஞ்சர் கார்லிக்கை வாங்கிட்டு எண்ணெய் ஊற்றி அரைச்சிட்டு அதை என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரீசரில் ஐஸ் ட்ரேயில் போட்டுட்டு இந்த மாதிரி க்யூபாக்கி எடுத்து வச்சுடுவேன் நான் ஒரு ஜிப்பர் பேக்கில் போட்டுட்டு. ஸோ இது மேக் மை லைஃப் வெரி ஈஸி. என்ன வேணும்னு போது சமைக்கிறதுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கிற வேலை எனக்கு இருக்காது. இதிலேருந்து ரெண்டு க்யூபை எடுத்து சமையலுக்கு உபயோகம் பண்ணிப்பேன். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் நான். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பேன் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2-3 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது தாளியலுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிள்ளி போடலாம். கிள்ளி போட்டோன்னா நம்ம சாப்பிடும்போது அதையும் சேர்த்து சாதத்தோடு சாப்பிடுவோம். ஸோ இங்கே நான் இப்போ கிள்ளி போட்டிருக்கேன் கருவேப்பிலையை. கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயமும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எறாவை உள்ளே சேர்த்துக்கலாம். எறா நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நம்ம பிரட்டணும். 1/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். எறா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்தது வச்சிருந்த 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளை உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலாவில் இருக்கிற மணம் வந்து போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கணும். மசாலாலாம் நல்லா வந்துட்டு எறாவும் அந்த மசாலாவிலிருந்தும் அருமையான ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போ நம்ம முட்டையை பார்த்திங்கன்னா நான் பீட் பண்ணியிருக்கேன். பீட் பண்ணி இப்போ அதில் ஊற்றிக்கலாம். நம்ம பீட் பண்ண முட்டையை இப்போ முட்டை நல்லா வேகிற வரைக்கும் நம்ம பிரட்டணும். அந்த ஃப்ளேவர் அப்படி தான் இருக்குது. எறா முட்டை பொடிமாஸ் தயாராகிடுச்சு. இது பெஸ்ட் காம்பினேஷன் ஃபார் ரசம் சாதம், பருப்பு சாதம். இந்த பருப்பு சாதம் அப்புறம் சாம்பாருக்கும் இது வந்து ஒண்டர்ஃபுல் காம்பினேஷன். எனக்கு வந்து ரொம்ப எதோட ரொம்ப பிடிக்கும்னுட்டு கேட்டிங்கன்னா பருப்பு சாதத்தோட ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னு கேட்டால் பருப்பு சாதத்தில் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து ஃப்ளேவர், காரத்தோடைய ஃப்ளேவர்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதோட ஒண்டர்ஃபுல் காம்பினேஷன் வந்து பருப்பு சாதத்தோட. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருந்ததுன்னிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.